கிரியாஸ் காதல் காதல். ஒரு கோடிக்கும் மேலான நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கொண்ட கிரியாஸ். என்ன ப்ரோ, நல்லா தூக்கமா? எனக்கு புது இடம் ப்ரோ, அதான் தூக்கமே வரல. ப்ரோ என்ன ப்ரோ இது? துணி காய போட்டுக்கிருக்கேன் பாஸ். ஐயோ, அதான் ட்ரையர் இருக்குல்ல, அதில் போட்டிங்கன்னா அதே காய வச்சு குத்துறோம். அப்படியே இல்லைன்னா மொட்டை மாடி இருக்குல்ல, அங்கே போய் காய போடலாம்ல. ஐயோ, இது என் பெட்ரூம் ப்ரோ. ப்ரோ ரெண்டு சட்டை ரெண்டு சட்டி காய போடுறதுக்கு வேலை முடக்கட்டும், மாடியில் ஏறி போய் அதை காய போட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும். ஏன் பாஸ் நீங்கள் வேற காஸ்ட்லி சட்டி பாஸ்? வெயிலில் போட்டால் வெளுத்து போயிருப்பில. நானே மூணு நாலு வருஷம் பண்ணியிருக்கேன். காஞ்ச துணியவே இப்படி காய போடுறானுங்களே, இதில் வேறு ட்ரிப்புக்கு வேறு பிளான் பண்ணியிருக்கானுங்க. இவங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ. ஐயோ, குட் மார்னிங். தேங்க்யூ. இப்போ தான் எழுந்தியா? ஒன்றும் இல்லை, எழுந்துச்சு பார்த்தேன். உன்னை காணும் எங்கே போயிட்டேன்? நான் யூஸ்வலாக 4 மணிக்கே எழுந்துருவேன். பீச்சுக்கு போயிட்டு புறாக்கெல்லாம் சாப்பாடு போடுவேன். நான் கூட பாத்திருக்கேன் பீச்ல, நிறைய யூடியூப்லாம் வரும்ல. அந்த அசோசியேஷனோட வாலண்டியர் நானு. 2 வருஷமா இது செஞ்சுட்டு இருக்கேன். டெய்லியுமா? ஆமா. புயல் மழை எது வந்தாலும் நாங்க ஃபுட் போடுறத நிறுத்தவே மாட்டோம். ஏன், உனக்கு புறானாவில பிடிக்குமா? புறா மட்டும் இல்ல, எனக்கு எல்லா அனிமல்ஸும் பிடிக்கும். ஏன் சொல்ல? ஏன்னா அனிமல்ஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட பியூர் லவ் கொடுக்கும். நீ உன்னோட பெட் டாக அடி திட்டு, உன் கோவத்தெல்லாம் காட்டு. 2 நிமிஷம் கோச்சிக்கிட்டு உட்காரு, 3வது நிமிஷம் உன் பக்கத்துல இருந்து உட்காரு. இவ்வளவு பெட் லவரா இருக்க, ஆனா வீட்டுல நாய் பூனைன்ட்டு எதுவுமே இல்லையே, ஏன்? நான் சின்ன வயசா இருக்கும் போதே என் கூட சோட்டுன்னு ஒரு டாக் இருந்தது. எனக்கு ஃப்ரெண்ட், பிரதர் எல்லாமே அதுதான். நான் அதை நாயாவே பார்க்கல, என் கூட பிறந்த பிரதரா தான் பார்த்தேன். எனக்கு 15 வயசா இருக்கும் போதே அது இறந்துருச்சு. ஹே வர்ஷா, என்னாச்சு? ஹே வர்ஷா, ஓகே, நான் சும்மா தான் கேட்டேன். அதோட பிரிவை என்னால தாங்கவே முடியல. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் சிவாம்சம் இரையர்களோடு கூடிய வளமான வாழ்விற்கு தொடர்புக்கு 9566244871. எனக்கு எப்பெல்லாம் சோட்டு ஞாபகம் வருதோ என்னாச்சு? வருஷம் வருஷம் ஒரே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் வந்துற சங்கர. டேய் ஏ ஏ தீவட்டி, ஏன்டா வாப்ல கத்துற? ப்ளஸி ஏ மேல வாங்கடா, வருஷாக்கு ஏதோ ஆயிடுச்சுடா. ஏ வாங்கடா வாங்கடா. ஏ சங்கர் இரேடா வந்துடா. என்னடா என்னடா வரடா. டேய் 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 என்னாச்சு? தெரியல வருஷாக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்னடா ஜோம்ல பாக்குறேன் வருஷா. பேபி ஏதோ வேகமா போ, வேகமா போ. ஏய் என்னடி ஆச்சு? ஏய் என்னாச்சு? போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. ஏய் தலகாணி போறான். என்னடா பண்ண? ஏன் அவளை அளவிட்ட? அவளுதான்
சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அந்த தலானியை குடுறா. எடுத்துரு எடுத்துரு. நான் எடுத்துக்கோ. அப்படியே படுத்துக்கோ. அப்படியே படுமா. பொறுமையா வருஷா பார்த்து கால் பார்த்து மெதுவா. நல்ல வேலை நம்ம நினைச்ச மாதிரி ஒன்றும் நடக்கல. ஜித்து தயவு செஞ்சு அவளுக்கு சோட்டு ஞாபகப்படுத்தாதீங்க. நீங்க தான் அவளுக்கு சோட்டு ஞாபகம் வராம பாத்துக்கணும். டே வட போலாம். ம் பாத்துக்கோனா. ஆமா ஜோட்டு ஞாபகம் வராததுக்கு நீ என்னடா பண்ணுவ? ஜோட்டு நீ ஒண்ணா நாய் பிழப்பு தாண்டி உனக்கு பாத்துக்க. மாப்பிள காலையில வயிறு நிறைய சாப்பிடணும்டா. சின்ன வயசுல இருந்து எங்க ஆத்த அடிச்சு ஊட்டி ஊட்டி வளர்த்துச்சுடா. காலையில வெறும் ரொட்டி துண்டு எப்படா சாப்பிடுறது? இரு இரு கேட்டு தொலைறேன். இன்னும் 3 மாசத்துக்கு தானா? ஆனா எங்களுக்கு பரவாயில்ல, உனக்கு ஆயுசுக்கு தானா? செத்தடி மாப்பிள்ள இருடா. பொதுவாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் எப்படி? நாங்கள் எப்போவுமே ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். காலையில் இருந்த உடனே நட்ஸ், ப்ரோபயோட்டிக், கிரேப் ஜூஸ், பிரேக்ஃபாஸ்ட் கிரீனி வெஜிடபிள்ஸ், ஓட்ஸ், சீரியல்ஸ், எஸ்பெஷலி ப்ரௌன் பிரெட் தான் சாப்பிடுவோம். இதில் பருத்தி கொட்டை புண்ணாக்கப்பட்டதாண்டா? இல்லை நேற்று நாய் ஞாபகம் வராமல் நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னாலுங்க. இப்போ ஆடு மாடு திங்கிறதெல்லாம் நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க. இது எங்கே போய் முடிய போதுன்னு தெரியலே மாப்பிள. எல தலைக்கு பிறந்தவங்களா இருப்பாங்களோ. சரி சரி ஓகே. வீட்லயே இருந்து போர் அடிச்சு எவ்வளவுதான் வீட்லயே அட்டி போடுறது? வெளில எங்கயாவது போலாமா? போலாம் போலாம். நம்ம மட்டும் ஆனா நம்ம வழக்கமா போற இடம் இல்லாம. ஹலோ ஹலோ மீட்டிங் என்ன? அப்ப வழக்கமா போற இடம் இல்லாம நம்ம ஏதாவது ஸ்பெஷலா பிளான் பண்ணலாமா? நம்ம வழக்கமா போயிருக்கோம், அவங்க வந்தது இல்ல. சோ நம்ம ஏற்கனவே போன ரெசார்ட் தான் கண்டிப்பா போறோம். நாளைக்கு நம்ம ட்ரிப் போறோம். வா வா சாமே என்ஜாய் பண்றோம் வா. என்ஜாயா? டேய் மாப்பிள இருடா நானும் வரேன். அந்த சுவிட்ச் அழுத்துறா. ஓட்டாச்சு பாஸ். எடுத்துட்டு போங்க. இதோடா குட்டு. சூப்பர் சூப்பர். டேய் டிவடி அங்கே போறா. அட ஆமா மாப்பிள்ள வாடா வாடா வாடா. ஏண்டா தீவட்டி, இவங்க வாழ்ற வாழ்க்கையே வேற மாதிரி இருக்குல்ல? ஆமாண்டா, சென்னையில இப்படியும் வாழலாம் போலடா. ஒழுங்கா படிக்கிற காலத்துல நாமளும் படிச்சிருந்தா நல்லா சம்பாரிச்சு நல்லா வாழ்ந்துருக்கலாம்லடா. டேய் நான் நல்லா படிச்சா நம்மளோட பெரிய ஆள் ஆயிடான்ட்டு அந்த வாத்தியா தான வாழ்க்கையை எடுத்துக்கிட்டேன். நான் நல்லா தான் படிக்க போனேன். நான் என்ன மாங்காடிச்சு ஊருக்குள்ள சுத்தி திரிஞ்சேன். அந்த வாத்தியா பண்ண வேலைடா அதெல்லாம் அவன் தலையை எழுதிருக்கணும்டா. நம்மளுக்கு விரிச்சது இதுதான். வா போலாம். என்னாச்சு? ஆமாம், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நான் அப்படியே ரெசார்ட் கிளம்பி வந்துட்டேன். அங்கே காதல் காதல் அப்படியே விட்டு வந்துட்டேன்ல. அதான் வேற ஒரு ஆர்ஜியை ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். ஓ ஆமாம், ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். எப்படிடா இந்த ஷோவில் இவ்வளோ அழகாக சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன்?
ஏகப்பட்ட லவ் பண்ணிருப்பியோ. நானாவது படிக்கும் போது ஆரம்பிச்சது என் காதல் கதை. மூணு ஸ்கூல் மாறிட்டேன், மூணு ஸ்கூல்லையும் ஒரு ஒரு லவ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் காலேஜ் போனேன், அங்கே ஒரு சீரியஸான லவ் ஸ்டோரி. அவள் தான் என் வாழ்க்கைனே நினச்சேன். கடைசியில் அவளும் சூப் கொடுத்துட்டு போயிட்டா. காதல் சொல்லி கொடுத்த பாடங்களை என் காலர்ஸுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். தட்ஸ் ஆல். அப்போ ஏ மேல எப்படிலாம் வந்தது? நீ என்ன லவ் பண்ணுறல, நம்மளை தேடி ஒரு பொண்ணு, அது இவ்வளோ அழகாக வந்து லவ் சொல்ல போது நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன். ஆனால் என்ன, எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆகும்னு நினச்சேன். அரேஞ்ச் மேரேஜில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களாம் இருக்குல்ல, பொண்ணு பார்க்க வர்றது, காஃபி டம்ளர் கொடுக்கறது, பொண்ணு அண்ணாந்து பார்க்கறது, அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயத்தெலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக கல்யாணத்துக்கு போயிடலாம். என்ன, உனக்கு பொண்ணு பார்க்கணும் அவ்வளோதானே? அதையும் கோரியா வச்சுக்கிட்டு பண்ணிடலாம். உனக்கு சேலைலாம் கட்ட தெரியுமா? உனக்கு வேஷ்டி கட்ட தெரியுமா? ஏய் மதுரக்காரன்டி. அப்ப பொண்ணு பாத்துடலாமா? சம்பவமே பண்ணுவோம். நீங்க என்னடா வேஷ்டி கட்டுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வாங்க பாஸ், வாங்க பாஸ், பொண்ணு வந்துற போது வேகமா வாங்க பாஸ், வாங்க பாஸ், வந்துற போது. ஏமாடி, ஐயோ, நீங்க ஏடா என்ன வச்சு கிரிஞ்சு பண்றீங்க? ஆமா, இங்க ஜிப்பு எங்க இருக்கு? அக்கமா பொண்ணு விடுறாப்ல. பாத்துக்கோங்கப்பா பொண்ண, நல்லா பாத்துக்கோங்க. மாப்ள சார், என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல. தேங்க்ஸ்ங்க. என்ன போற, எனக்கு கொடுக்கலாமா? இந்தா. சரிப்பா, பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? ஏய், உனக்கு என்ன வேணும்? டீ மாப்ள, இவங்க வந்து எல்லாதல குறைய ஆர்டர் பண்ணிராம்டா. பார்த்து சொல்றேன் மாப்ள, டீ கொஞ்சம் சொல்றேன் சொல்றேன். இல்லங்க, நாங்க சமைக்கிறோம். ஜித்து, உனக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியுமாவா? ஊர்ல இருந்து சென்னைக்கு வேலைக்காக வந்த எல்லா பேச்சுலர் பசங்களுக்கும் பொண்ணுங்களை விட சூப்பரா சமைக்க தெரியும். மாப்ளா ரெடி? மாப்ளா போடா. மாப்ளா வாடா. மாப்ளா ஓகே, ரெடி ரெடி போடுங்க. ஓகே மாப்ளா, கம் ஆன். கரெக்டாக இருக்கு மாப்பிள. என்ன மாப்பிள? சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், பிசு பிசுப்பு இல்லாத சூப்பரான தரமான எண்ணெய். இதில் சமைக்கிறோம் மாப்பிள, கருவாட்டு குழம்பை தட்டி தூக்குறோம். கிளியர் அண்ட் லைட், நோ கொலஸ்ட்ரால், விட்டமின் ஏ டி இ இருக்கு மாப்பிள. டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸி மாப்பிள. ரெடி பண்ணுறாங்க, இவ்வளோ நேரமா? சாப்பாடு ரெடி, குழம்பு ரெடி, பொரியல் ரெடி. ஏய் வடப்பலாம், செம்ம ஸ்மெல் வருது.
நல்லா இருக்கா? ஓ, வாட் எ கருவாடு. வாழை கருவாடு சாப்பிட்ற டைமிங்கு. சித்து, சாப்பாடு சூப்பர்டா, அசத்துட்டீங்க? இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாடுலாம் சாப்பிட்டதே இல்லை. எஸ்பெஷலி இந்த கருவாட் குழம்பு எக்ஸலண்ட். இந்த கருவாட் குழம்புக்கு நான் காரணம் இல்லை, சங்கர் தான். ஓ, அதை எடுத்து வைமாப்ல ப்ரோ. என்ன பாஸ், கருவாட் குழம்பு சூப்பர் ப்ரோ, பின்னிட்டீங்க, கை கொடுங்க. தேங்க்ஸ் பிரதர். இதே மாதிரி பண்ணோம். ஏய், கருவாட் குழம்பு சூப்பர், பின்னிட்ட. ஏய் மாப்பிள்ள, நானும் கருவாட்டு குழம்பு நல்லா வைப்பேன்டா. மாப்பிள்ள, நானும் இதே வீட்டில் வாக்கப்பட போறேன்னு நினைக்கிறேன்டா. ஏண்டா கருவாயா, இது உனக்கே ஓரா தெரியல? ஆமா, இவர் பெரிய மாங்கனி கலரு சட்டிய கலர் தீ. ஓடாடே, அவளை நான் உஷார் பண்றேன்டா. பஸ் ஊருக்குள்ள கம்மாயில குளிச்சவங்களாம் இங்க விட்டா இப்படிதான். கண்ணு சரியில்லையே. டேய் டேய், பாக்காதீங்களா? டேய் டேய், பாக்காதீங்களா? பாஸ், இந்த ட்ரிப் முடிஞ்சோன்னு எனக்கும் சேர்த்த முடியல. இல்ல குடிக்க முடியா? வருஷம் எதுவும் சொல்லணும்னு பாக்குறியா? நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் இல்ல, எனக்கு வேணாம். உண்மையாலுமே குடிக்க மாட்டியா? வேணாம்டா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வந்திருக்கோம், நீ கண்டிப்பாக குடிச்சுதான் ஆகணும். வேணாம் வேணாம். டேய், அதான் பாஸ் சொல்றாருல, சும்மா இரு, அடி வாங்காத. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு நீ கண்டிப்பா குடிச்சிதான் ஆகணும். நீங்க சந்தோஷமா இருங்க, நான் நீங்க சந்தோஷமா இருக்கத பாக்குறேன். ஏய் குடி. வேணா, ஏய் சீன படா, நான் குடுறா. நீ சொல்லு. ஏய், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ்ளோ சொல்றாங்கல, சும்மா கொஞ்சம் குடி, நான் உனக்கு கோச்சிக்க மாட்டேன். ஆ, வர சொல்லியாச்சு. வேணாடா, நீ ஜாஸ்தியா. எந்த எனக்கு ஓகே போ. சியர்ஸ் ஃபார் பிளெஸி. கொஞ்சம்
நான் போய் தூங்க போறேன், தூங்க போறேன், பாய். ரொம்ப குடிக்காது ஓகேவா? வந்துரு கொஞ்சம். பாய் வர்ஷா. பாய். ஏய் வர்ஷா, எங்கேயும் போல, ரூமுக்கு தான் போறேன். அப்புறமா நீ போ. இப்போ நீ இதை குடி கொஞ்சம். டபுள் லாஸ் போடு. இப்படி தான் மேலே போகணும். அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. காதல் காதல் பவர்ட் பை பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் சிவாம்சம் இரையர்களோடு கூடிய வளமான வாழ்விற்கு ரேடியோ பார்ட்னர் 98.3 மிர்ச்சி.